ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல வந்து டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து உங்களோட எம்ப்ளாயர் உங்களுக்கு அப்டேட் பண்ணல அப்படின்னா அதை நம்மளே வந்து ஆன்லைன்ல வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி அப்டேட் பண்றது அப்படிங்கிற டீடைல ஒரு லைவ் டெமோவா வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட வியூவர்ஸ் ஒருத்தர் வந்து டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து அப்டேட் பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களோட அக்கௌண்ட்டை வச்சு எப்படி நம்ம டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து அப்டேட் பண்றது அப்படிங்கிற டீடைல லைவாகவே பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து அவரோட யூஏஎனை வந்து லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ லாகின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பாஸ்புக்கையும் வந்து ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்புக்ல லாஸ்ட் கான்ட்ரிபியூஷன் எப்போ கிரெடிட் ஆயிருக்கோ அதே டேட் தான் உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் எக்ஸிட்லயே வந்து டிஸ்பிளே ஆகணும். அப்படி டிஸ்பிளே ஆனா மட்டும் நீங்க வந்து அப்டேட் பண்ணுங்க, இல்லைன்னா அப்டேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு லாஸ்ட் கான்ட்ரிபியூஷன் ஒரு டேட்ல வந்து கிரெடிட் ஆயிருக்கும், நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டேட் ஆஃப் எக்ஸிட்ல டிஸ்பிளே ஆகக்கூடிய மந்த் வந்து வேற மந்தா டிஸ்பிளே ஆச்சுது அப்படின்னா அப்டேட் பண்ணாதீங்க. அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா ராங்கா தான் அப்டேட் ஆகும். ஸோ இவருக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குது. இப்போ எப்படி அப்டேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ மேனேஜ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து உங்களுக்கு மார்க் எக்ஸிட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து நீங்க எந்த கம்பெனிக்கு வந்து டேட் ஆஃப் எக்ஸிட் கொடுக்க போறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இவர் வந்து இந்த கம்பெனில தான் ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் ஆகி வெளியே வந்துட்டாரு. ஸோ இந்த கம்பெனிக்கு தான் நான் வந்து அப்டேட் பண்ண போறேன். ஸோ அந்த கம்பெனியை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க கரண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகாது. இல்ல நீங்க வந்து ஒர்க் பண்ற கம்பெனி விட்டு ரிலீவ் ஆகி 2 மந்த் கூட ஆகல அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த டேட் ஆஃப் எக்ஸிட் பேஜ் வந்து ஓபன் ஆகாது. உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் எக்ஸிட் பேஜ் வந்து ஓபன் ஆகல அப்படின்னா உங்களுக்கு அந்த 2 மந்த் கம்ப்ளீட் ஆகல அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓபன் ஆகும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் எக்ஸிட்டை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த பேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்க. இந்த பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி எல்லா டேட்டுமே வந்து ஓபன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மந்தோட லாஸ்ட் டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி எந்த டேட்டையும் வந்து செலக்ட் பண்ணாதீங்க. எப்பவுமே நம்ம வந்து எந்த மந்த் வந்து டிஸ்பிளே ஆகுதோ அந்த மந்த்ல லாஸ்ட் டேட் தான் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு வந்து டேட் ஆஃப் எக்ஸிட்ல வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியும். ஸோ நான் வந்து மார்ச் 31 வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டுலையுமே வந்து மார்ச் 31 செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஷார்ட் சர்வீஸ் அப்படிங்கறதே எப்பவுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை தவிர மோஸ்ட்லி எதையும் செலக்ட் பண்ணாதீங்க, ஷார்ட் சர்வீஸையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் பெர்ஃபெக்டா இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிக்வஸ்ட் ஓடிபி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு பாப்பப் வந்து ஓபன் ஆகும். ஸோ இதுல வந்து எஸ் மட்டும் கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு வந்து எந்த மொபைல் நம்பரோட லிங்க் ஆயிருக்குதோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி நம்பரை வந்து இதுல என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட ஓடிபி நம்பரை வந்து என்டர் பண்ணியாச்சு. என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து உங்களுக்கு ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு கீழே வந்து ஸ்கோரல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சமிட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சமிட் கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதிரி ஒரு பாப்பப் வந்து ஓபன் ஆகும். ஸோ இதுல வந்து அப்டேட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் வேர் ரெக்யூஸ்ட் பிளேஸ் வெயிட் அப்படின்னு வரும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து அப்டேட் ஆயிருச்சு. ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து ரொம்ப டைம் வந்து லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி லோட் ஆகி கடைசியில எந்த ரிசல்ட்டுமே வராது. ஸோ இது மாதிரி நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ரொம்ப நேரம் லோட் ஆகுது அப்படின்னா அதை விட்டுட்டு இன்னொரு நாள் வந்து ட்ரை பண்ணுங்க. அதாவது இன்னைக்கு அந்த மாதிரி லோட் ஆகுது அப்படின்னா நாளைக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா வந்து அப்டேட் ஆகும். உங்களுக்கு சர்வர் வந்து பிஸியா இருக்கிற டைம்ல இல்ல சர்வர்ல ஏதாவது எரர் வந்து வர்ற டைம்லயோ நீங்க வந்துட்டு அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டைம் வந்து லோட் ஆகுமே தவிர உங்களுக்கு எந்த ரிசல்ட்டுமே வந்து வராது. ஸோ இப்போ எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இமீடியட்டாவே அப்டேட் ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களோட சர்வீஸ் ஹிஸ்டரி போய் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து அப்டேட் ஆயிருக்கும். ஸோ இப்போ கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டேஓஇ டேட் வந்து அப்டேட் ஆயிருச்சு. ஸோ நான் இப்போ உங்களுக்கு சர்வீஸ் ஹிஸ்டரி ஓபன் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வீஸ் ஹிஸ்டரியில வந்து செக் பண்ணுவோம். சர்வீஸ் ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து அப்டேட் ஆயிருச்சு. ஸோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து அப்டேட் பண்ணக்கூடிய மெத்தடு. ரொம்பவே சிம்பிள் தான், ஈஸியா நீங்களே வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து தப்பா கிரெடிட் ஆயிருக்குது, உங்களுக்கு வந்து அந்த டேட் செலக்ஷன் பண்ணும்போது இந்த மார்க் எக்ஸிட்ல டேட் செலக்ஷன் பண்ணும்போது எந்த மந்த் டிஸ்பிளே ஆகுதோ அதே மந்த்ல உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் கிரெடிட் ஆயிருந்தது அப்படின்னா நீங்க வந்து அப்டேட் பண்ணுங்க. ஸோ ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மந்த்ல வந்து கிரெடிட் ஆயிருந்தா கண்டிப்பா வந்து அப்டேட் பண்ணிக்காதீங்க. அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ராங் தான் வரும். ஸோ அதுக்கு உங்களோட எம்ப்ளாயர் சைட்ல அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா ஒருவேளை கரெக்டா அப்டேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல கிளைம் பண்றதா இருந்தாலும் சரி, அது அதுக்கப்புறம் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட வீடியோஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.